श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमत्त्रयी मुकुटदेशिकपादपद्मभृङ्गायमाणवरदारिदैकपात्रम् तत्सूक्तिलेशविभवात्तसमस्तदत्त्वम् भक्त्या भजामि परवादिभयङ्करार्यम् जीवनम् जगताम् जीयात् किमप्यपहतस्पृहम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेश स्वयं महः சப்தசரத்த மாளிகையில சுவாமி தேசியனுடைய வைபவங்கள் அவதார வைபவம் அதெல்லாம் பார்த்தோம். அவதாரமாய் சுவாமி தேசியன் வளர்ந்த வைபவம், அவர் எந்த வம்சத்துல அவதாரம் பண்ணார், எப்படியானா அப்புள்ளார்கிட்ட சிஷ்யதாக இருந்து 20 திருநட்சத்திரத்திலே எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார், அதெல்லாம் பார்த்தோம். இப்போ கவிதா சாதுரியம் அப்படிங்கிறது ஒரு கவிதை பண்ணக்கூடிய திறமை என்பது இயல்பாகவே வரும். ஒரு 35 வயசு 40 வயசுக்கு அப்புறம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி பண்ணி வரும், அப்படிலாம் கிடையாது. அது சுயமாகவே சின்ன வயசுலேயே வருமாம், அது சகஜமா வருமா. அதனாலதான் எல்லாருக்குமே அந்த சாத்துரியம் வரல. சில பேர் ரொம்ப பெரியவாளா இருப்பான், மகாபண்டிதாளா இருப்பான், ஆனா கவிதை சரியா பண்ண வராது, சுமாரா தான் இருக்கும். ஆனா சில பேர் ஒன்னும் தெரியாதவனா இருப்பான், ஆனா கவிதை பிரமாதமா இருக்கும். இப்படி எல்லாம் லோகத்துல நிறைய பார்த்துருக்கோம். சுவாமி தேசிகனை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டா, எஸ் சம்ஸ்கிருத கவிதாயாம் அப்படின்னு ஆரம்பிக்கிற இது கவிதார்க்கிக சேமமானபடினாலே இங்க எல்லாம் சேர்ந்திருக்கு. சேரா சேர்த்தி அப்படிங்கிறா, மகாபாண்டித்யம், சர்வதந்திர சுதந்திரத்துவம் எல்லாத்தோடையும் கூட கவிதா. அதுல கவிதால சார்வபௌமராக கவிதார்க்கிக சிம்மமாக எழுந்தள்ளி இருந்தார். அதுல அழகாக ரொம்ப ரசிச்சு ஒரு விஷயம் சொல்ற, சுவாமி தேசியனுடைய சம்ஸ்கிருத கவிதையை பார்த்தோம்னா அதுல பராசர பட்டருடைய நிழல் சாயை தெரியும். தமிழ் கவிதையை பார்த்தோம்னா அதுல திருவங்கி ஆழ்வார், திருமிசை ஆழ்வார் இவர்களுடைய ஒரு நிழல் தெரியும் அப்படிங்கிறார். மொத்தமா அந்த கவிதையெல்லாம் எத்தனை அனுபவிச்சிருக்கார் என்பதாக தெரிகிறது. ஸ்ரீ பராசர பட்டருடைய சீசுக்தியை பின்பற்றி சுவாமி தேசியன் நிறைய சாதிச்சிருக்கார் பல இடங்கள்ல, நம்மளால சொல்ல முடியும். உதாரணம் அப்படின்னு பார்த்தா அநேக இடங்கள்ல சொல்ல முடியும். எப்படி பராசர பட்டர் எப்படி பெருமாளை ஸ்ரீரங்கராஜனை தங்க ஸ்தவத்துல அனுபவிக்கிறாரோ அப்படியேதான் சுவாமி தேசிகனும் பல இடங்கள்ல அனுபவிச்சிருக்கார். அது மாதிரி தமிழ்ல பார்த்தோம், அது மாதிரி பராசர பட்டருடைய நல்ல வியாக்கரணங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், ஆச்சரியமான சப்த பிரயோகங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் இங்கேயும் நாம பார்க்கிறோம். அது மாதிரி தமிழ் கவிதையிலையும் திருவிசையாழ்வா மாதிரி தத்துவங்களை சொல்ற, எட்டு மூன்று மீடுறுத்தது எங்கேயுமால் இருக்க சிவசமயம் திருச்செந்த விருத்த மாதிரியே பாசுரங்கள்லாம் கூட பாடுவார் சுவாமி தேசிகன் அதே விருத்தத்திலேயே. அது மட்டும் இல்லாமல் அந்த திருவங்கை ஆழ்வாருடைய சீசுக்திகள்ல இருக்கக்கூடிய வைபவங்கள் எல்லாம் சுவாமி தேசிகன் சீசுக்திகள்ல பார்க்கிறோம் அப்படின்னு அழகா சொல்ற. அடுத்த ஸ்லோகம், பரசதம் வாபி பரசகசிரம் ஸ்ரீ வெங்கடாச்சாரிய கிருதா பிரபந்தாக தத்ராலமேகலு புக்தி முக்தியோகோ கார்ஷேணகஸ்தான் கணையத் சமஸ்தான். 100க்கும் மேற்பட்ட ஸ்ரீசுக்திகள், 1000க்கும் மேற்பட்ட ஸ்ரீசுக்திகள் சொல்லலாம். சுவாமி தேசியன் ஸ்ரீசுக்திகள் எவ்வளவு வேணா இருக்குன்னு சொல்லலாம், 100க்கு மேல இருக்க நமக்கே தெரியும். ஆனா இன்னும் கூட நிறைய இருக்குங்கிற சுவாமி தேசிகன் ஸ்ரீசுக்தி 120 கிட்டத்தட்ட சொல்றா இல்லையோ, அது உண்மையில பார்த்தோம்னா நமக்கு கிடைச்சிருக்கிறதுன்னு மாத்திரம்தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு கிடைக்காது எத்தனையோ இருக்கு. உதாரணமாக பந்து கடல் அம்மானை ஊசல் ஏசல் 5 பிரபந்தம் நமக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ அப்படி 5 பிரபந்தம் இருக்குன்னு சுவாமி தேசிகன் சொல்லவே தான் அது இருக்குங்கிறதே நமக்கு தெரியும், இல்லாட்டா அதுவே தெரிஞ்சிருக்காது. நிகம பரிமளம் அப்படிங்கிறது ரொம்ப விஸ்தாரமான ஒரு கிரந்தம், ரொம்பவே விஸ்தாரமான ஒரு கிரந்தம். அந்த கிரந்தம் பூர்த்தியாவே கிடைக்கல. நித்திய வியாக்கியானம் அப்படிங்கிறது பெரிய கிரந்தம், அதுல ஆரம்பம் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இப்ப சுவாமி தேசிகன் ஸ்ரீசுக்திகளா நிறைய இருக்கு, அதாவது பரசகசிரம்ங்கிற பரசகசிரம்னா நிறையான்னு அர்த்தம் அவ்வளவுதான். இந்த கூட இது கண்ணி என்ன என்ன முடியாதுங்கிற காச்சேன கஸ்தான் கணையத் சமஸ்தான், இது சமஸ்தத்தையும் யாரு என்ன முடியும், எத்தனை ஸ்லோகம் இருக்குன்னு என்ன முடியுமா, இல்ல எத்தனை இதுல வந்து கிரந்தங்கள் இருக்குன்னு என்ன முடியுமா, எதுவுமே என்ன முடியாது. அத்தனை கிரந்தம் சாதிச்சிருக்காரு. ஐயோ அப்ப மொத்தமே தெரியாட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்னா, மொத்தமும் தெரியாட்டோ கூட பரவாயில்ல, தத்ராலம் ஏகக்கலு புக்தி முக்தியோகோ
அதுல ஒண்ணு இருந்தா கூட போறோம், நமக்கு வாழ்க்கையில உஜ்ஜீவனம் வந்துடும். ஏதாவது ஒரு சீசுக்தி நல்லா இருந்தா தன்னா தெரிஞ்சிருந்தா கூட போறோம், நம்ம கட்டாயம் நல்ல வாழ்வு அப்படிங்கிறது வந்துருமா. அப்படியே அநேக மண்ணி இருக்க, அந்தந்த மனுஷாளுக்கு எது பிடிக்குமோ அதுக்கு ஏத்த மாதிரியாக சமஸ்கிருதத்திலேயோ இல்ல தமிழ்லயோ இல்ல பிராகிருதத்திலேயோ நாடகமாகவோ கவிதையாகவோ இல்ல சாஸ்திரமாகவோ இல்ல ரகசியமாகவோ இப்படி பல விதமாக யாருக்கு எதுல ருச்சி இருக்குமோ அவர்கள் அதை பிடித்து அவர்கள் உஜ்ஜீவித்துக் கொள்ளட்டோங்கிறதுக்காக. அதனால மொத்தமா தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. காட்சியேன கஷ்டான் கணையே சமஸ்தான் மொத்தமாக யாருக்கு தான் தெரியும்? சுவாமி தேசியம் ஸ்ரீசுத்தம் மொத்தமும் நான் படிச்சுட்டேன் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா அது வேடிக்கையான விஷயம், அதான் பரிகாசமான விஷயம். மொத்தமும் யாரும் படிச்சிருக்க முடியாது, பாதி கிடைக்கல, சிலது கிடைக்கல மாத்திரம் இல்ல, கிடைச்சதே கூட பூர்த்தியா நம்மளால அதனுடைய பாவத்தை தெரிஞ்சுட்டு பூர்த்தியா படிச்சுட்டோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா எத்தனையோ அர்த்தங்கள் மேல மேல வந்துட்டு இருக்கும். ஆனால் சீரண தொப்பல் திருவேங்கடமுடையான் பாரண்ட சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கும் ஆணையர போமளமும் வாழ்வு என்பதாக தனியை நல்லு செய்தார்கள் இல்லையா, அதே அர்த்தம் தான் இங்க. தத்ர அலம் ஏகா, அதுல ஒண்ணு இருந்தா கூட போரும் நமக்கு பக்தி முக்தியோகோ. இந்த லோகத்துல நல்ல வாழ்க்கையை கிடைக்கும், மேல் லோகத்துல நல்ல வாழ்க்கையை கிடைக்கும், பக்தி கிடைக்கும் முக்தி கிடைக்கும், எல்லாத்துக்குமே ஒண்ணு இருந்தா கூட போரும். அதனால பரஸ்ரதம் வாபி பரஸ்ரஹஸ்ரம் ஸ்ரீ வெங்கடாச்சாரிய கிருத பிரபந்தாஹ, அநேக கிரந்தங்கள் சாதிச்சிருக்கார். மறுபடியும் சொல்றேன், அப்ப ஒண்ணு போறோம்னா ஒண்ணு மாத்திரம் பண்ணா போருமே என்ன, அப்படி இல்லை, எல்லாருடைய ருச்சிக்கு ஏத்த மாதிரி அநேகம் சாதிச்சிருக்கார். தமிழ்ல ருச்சி இருக்கிறவர்கள், சமூகத்தில் ருச்சி இருக்கிறவர்கள், நாடகத்தில் ருச்சி இருக்கிறவர்கள் பல பேர் இருக்கா, லகு காவியம் மகாகாவியம் எல்லாமே பண்றாங்க. அதனால அப்படிப்பட்ட மகா பிரபாவம் மாத்திரமல்ல மகா அனுகிரக சீலராக சுவாமி தேசியன் எழுந்தொள்ளியிருந்தார். எதையே இது வந்து சுவாமி தேசியன் அடுத்த வைபவம், அநேக கிரந்தங்கள் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற வைபவத்தை நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். எதீய சரித்தம் சதாம் சுச்சரித வியவஸ்தாபகம் எதீய வச்சனம் பரம் சகல சம்சயோன்மூலனம் எதீய கருணாகதி சகல தர்மசூன்யாத்மனாம் சனசரணமஸ்தசௌ சகலதந்திர நிர்வாக. இப்ப இது வரைக்கும் சொன்ன விஷயத்தை பார்த்தோம்னா, முதல்ல சுவாமி தேசியனுடைய சரித்திரம் ஆரம்பிச்சார், எப்படி அவதாரம் நடந்தது, எப்படி வித்யாபியாசம் நடந்தது, இதெல்லாம் முதல்ல பார்த்தோம். அதுபோல ரெண்டாவது சுவாமி தேசியனுடைய சீசுக்திகளுடைய வைபவம் இதை பார்த்தார். இந்த ரெண்டுக்கும் இப்ப மறுபடியும் சொல்றார், அந்த சரித்திரம் இருக்கோ இல்லையா, சத்ததீர்த்த மாளிகை சொன்ன மாதிரி அந்த சரித்திரம் சொன்னாலே நம்ம சரித்திரம் கொஞ்சம் நன்னாயிடும். எதீய சரித்தம் சதாம் சுச்சரித வியவஸ்தாபகம், சுவாமி தேசியனுடைய சரித்திரமானது சுச்சரித்தம், நல்ல சரித்திரத்துக்கு வியவஸ்தாபகம், அதாவது தேசியன் என்ன பண்றாரோ அது அப்படியே நம்ம பண்ணா போறோம். தேசியன் எப்படி இருந்தாரோ அப்படி நாம இருந்தா போறோம், வேற எதுவும் பெருசா சாஸ்திரங்கள்லாம் பார்த்துக்க வேண்டாம். எது சுச்சரித்தம், எது நல்லது எது கெட்டதுங்கிறது தேசியன் நடந்துட்ட விதத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவதாரம் பண்ணி வித்யாபியாசம் பண்ணாங்கிறதுக்கு மேல நித்தியபடியாக தினசரி அனுஷ்டானங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருந்தார் எல்லாமே இருக்கு. அப்ப சுவாமி தேசிகன் எப்படி நடந்துட்டார் அதை பார்த்தா தெரியும். எதீய சரித்தம் சதாம் சுச்சரித வியவஸ்தாபகம், சதாம்னா சத்துக்களுடைய சுச்சரித்தம், மகான்களுடைய நல்ல சரித்தம் இது அப்படின்னு நமக்கு புரியலைன்னா சுவாமி தேசியனுடைய சரித்தம் இதுங்கிற பார்த்தாலே நல்லா புரிஞ்சிரும். அப்படியாகத்தானே எந்த விதத்திலையும் அபராதங்கள்லாம் இல்லாமல் சீவேஸ்வரர்கிட்ட எப்படி நடந்துட்டார் எல்லாமே அழகா இருக்கும். சீவேஸ்வரர்கிட்ட எப்படி தாசபாவத்தோட பூர்த்தியாக எழுந்துள்ள இருந்தார், பெருமாள் கிட்ட எப்படி இருந்தார், ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணும்போது எப்படி பண்றார், நான் தான் ஸ்தோத்திரம் பண்றேன்னு பெருமையெல்லாம் இல்லாமல் பெருமாள் கிட்ட பாரத்தை ஒப்படைச்சிட்டு பண்றார். அதனால எது பண்ணாலுமே ஒரு அனுஷ்டானம் பண்ணணும்னா எப்படி பண்ணணும் அப்படின்னா ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷையில சுவாமி தேசியன் சாதிச்சிருக்காரு பார்த்தா தெரியும். ஒரு ஸ்தோத்திரம் பண்ணணும்னா சுவாமி தேசியனுடைய ஸ்தோத்திரங்கள்லாம் பார்த்தா தெரியும். அந்த மாதிரியாக சுவாமி தேசியனுடைய சரித்திரம் தான் நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டு. சுச்சரித வியவஸ்தாபகம், நல்ல சரித்திரம் எது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா சுவாமி தேசியனுடைய சரித்திரம் எது அப்படிங்கிறத பார்த்தா போறோம், வேற எதுவும் வேண்டாம். எதீய வச்சனம் பரம் சகல சம்சயோன் மூலனம், அந்த மாதிரி நமக்கு எத்தனையோ சம்சயங்கள் சந்தேகங்கள்லாம் வருது இல்லையா, அதுக்கெல்லாம் போகிறதுக்கு ஒரே வழி சுவாமி தேசியனுடைய வச்சனங்கள் தான்.
எந்த சந்தேகம் யாருக்கு வந்தாலும் அதுக்கு பதில் சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள்ல கட்டாயம் இருக்கும், இல்லைங்கிறதே கிடையாது. நம்ம அதை நன்னா தெரிஞ்சுட்டா போறோம், இதுக்கு மேல சந்தேகங்கிறது ஒண்ணு வராது. ஏன்னா சுவாமி தேசிகன் சந்தேகம் வரும்படியே சாதிக்க மாட்டார், திருடமா சாதிச்சிருவார். சுவாமி தேசிகனே தத்துவ முக்தா கலாபத்துல சொல்றார் இந்த விஷயத்த, ரொம்ப திருடமா நான் சொல்றேன், இதுக்கு மேல யாரும் மண்டையை பிச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறார். அந்த மாதிரி சகல சம்சயோன் மூலனம், உங்களுக்கு எதுல சந்தேகம், திருமண் நெட்டுக்கிறதுல சந்தேகமா, ஆகாரம் எப்படி சாப்பிடணும் சந்தேகமா, இல்ல சாஸ்திரார்த்தங்கள்ல சந்தேகமா, இல்ல ரகசியார்த்தங்கள்ல சந்தேகமா, எல்லா சந்தேகத்துக்கும் உன்மூலனம், எல்லா சந்தேகத்தையும் போக்கடிக்கக்கூடியது சுவாமி தேசிகனுடைய வசனம். ஆக நம்முடைய நடத்தை, அந்த நடத்தைக்கெல்லாம் வியவஸ்தை பண்ணக்கூடியது சுவாமி தேசிகனுடைய நடத்தை. நம்முடைய சம்சயங்கள்லாம் போக்கி ஞானத்தை கொடுக்கக்கூடியது சுவாமி தேசிகனுடைய ஞானம், சுவாமி தேசிகனுடைய வச்சனம் அப்படிங்கிறது. ஆனா இது சரி வாஸ்தவம் சுவாமி, சத்துக்களுடைய நல்ல அனுஷ்டானத்துக்கு சுவாமி தேசிகன் வந்து வழிகாட்டி இருக்கா, அதுல மாதிரி ஞானம் வேணுங்கிற வாளுடைய சம்சயத்துக்கெல்லாம் சுவாமி தேசிகன் வந்து உன்மூலனம் பண்ணி அவர் ஞானத்துக்கான வழி காமிச்சிருக்கார். ஆனா எங்க கிட்ட போய் இதெல்லாம் ஏன் வந்து சொல்றது, எங்களுக்கு ஞானமும் கிடையாது அனுஷ்டானமும் கிடையாது, நாங்க என்ன தேசிகனை பார்த்து அனுஷ்டான கத்து நாங்க தெரிஞ்சிருவோமா, இல்ல தேசிகனுடைய சீசுத்திகளை பார்த்து ஞானம் வச்சுட்டு நாங்க ஞானிகளா ஈடுபடுறோமா, ஒண்ணுமே கிடையாது எங்களுக்கு. அப்ப நாங்க எங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, எதிய கருணாகதி சகல தர்ம சூன்யாத்மனாம், உங்களுக்கெல்லாம் தேசிகனுடைய கருணை தான் கதி, அப்படிப்பட்டவாளுக்கும் சுவாமி தேசிகன் வந்து கருணை பண்ற, கருணை பண்ணி அவளுக்கும் சுருக்கமாக இப்படி சரணாகதி முதலான விஷயங்களை எல்லாம் சாதிச்சிருக்க. சுவாமி தேசிகன் எத்தனையோ சில்லற விஷயம் சாதிச்சிருக்கார் இல்லையா, அதெல்லாம் கருணையினால்தான். ஏன்னா எத்தனையோ காரியமா எத்தனையோ ஓடின்னு இருக்கா, அப்ப இதாவது படிக்கட்டும். ஒரு ராஜா கேட்டாராம், எனக்கு சமயம் இல்லை சுருக்கம் உபதேசம் பண்ணணும் அப்படின்னு. அப்ப அந்த ராஜாவுக்காக ஒரு கிரந்தத்தை பண்ணார், மாதவாத்மஜ பூபார்த்தன் ஒரு சாசனத்துல. அந்த மாதிரியாக சமயம் இல்லை, அதாவது இந்த காலம்னா நமக்கு சமயம் இல்லைன்னா என்ன அர்த்தம் கேட்டா, ஓடிட்டு இருக்கோம் எத்தனையோ காரியங்கள் வச்சுன்னு. முன்காலத்துல சமயம் இல்லைன்னா ஏன்னு கேட்டானா, அவ பாவம் ஒரு இடத்துல இன்னொரு இடம் போறதுக்குனா கூட நடந்தேதான் போகணும், மிஷின்லாம் எதுவுமே கிடையாது, காரியங்கள்லாம் கஷ்டப்பட்டு செய்யணும், அப்படிதான் இருந்தது. ஆனா அவளுக்கும் கூட அப்படி சமயம் இல்லாதவாளுக்கும் கூட அனுகிரகம் பண்ணும்படியாக ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன கிரந்தங்கள், இப்பதான் ரகசிய ரத்னாவளி மொத்தம் 30 வாக்கியம் தான், அதுல சில கிரந்தங்கள் ஒரு பக்கம் தான் இருக்கு, ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் அவ்வளவுதான் இருக்கு. ஏன்னா சுருக்கி யார் வேணும் கேட்கிறாளோ அவளுக்காக சுருக்கி சாதிக்கிறார், விஸ்தாரமா வேணும்னா விஸ்தாரமா சாதிக்கிறார். அதனால அந்த மாதிரி ரீதியில பார்த்தோம்னா சுவாமி தேசிகனுடைய கருணை தான் கதி, அவர் அப்படி பரம கருணையோடு கூட கிரந்தங்கள் எல்லாத்தையும் சாதிச்சு கடைசியில ரகசத்திரிய சாரம் சாதிக்கும் போது 90 திருநக்ஷத்திரத்துல, 90 மேல திருநக்ஷத்திரத்துல ரகசத்திரிய சாரம் சாதிக்கும் போது அது தானே தன்னுடைய கையால ஓலையில எழுதுறார் சுவாமி. அப்ப அந்த கருணைதான கதி நமக்கு, எதிய கருணாகதி சகல தர்ம சூன்யாத்மனாம், ஒரு தர்மமே இல்லாதவனுக்கு சுவாமி தேசிகனுடைய கருணைதான் கதி. முன்னாடி சொன்ன மாதிரி இப்ப வரிசையா பாக்கணும்னா, அனுஷ்டானம் தெரிஞ்சு பண்ணணும்னு ஆசை இருக்கணுக்கு சுவாமி தேசிகனுடைய அனுஷ்டானம் தான் வழிகாட்டி, ஞானத்தை பற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானத்துல விசாரம் பண்றவாளுக்கு சுவாமி தேசிகனுடைய சீசுக்தி தான் ஞானத்தை கொடுக்கும், சம்சயத்தை புக்கடிக்கும். அனுஷ்டானமும் கிடையாது ஞானமும் கிடையாது எதுவுமே கிடையாது அப்படின்னு வரைச்ச அவளுக்கு கதியா இருக்கிறது சுவாமி தேசியனுடைய திருவடி தான், வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா அதுதான் வழிகாட்டும். சனசரணமஸ்தசௌ சகலதந்திர நிர்வாக, அப்படிப்பட்ட தேசிகன் எங்களுக்கு சரணமாக இருக்கட்டும், நாங்கள் அவரை பற்றி இருக்கிறோம், அவர் சகலதந்திர நிர்வாக, சகலதந்திர சுதந்திர, சர்வதந்திர சுதந்திர, எல்லாவற்றையுமே நிர்வாகம் பண்ணக்கூடியவர். நிர்வாகம்னா வெறும் தெரியுங்கிறது மாத்திரம் கிடையாது, அதனால தான் சுதந்திரம் போட்டிருக்கோம் இல்லையோ, சர்வ தந்திரமும் சுதந்திரமா இருக்கு. அதனால இது தெரியும் அது தெரியுங்கிறது கிடையாது, அந்த தந்திரம் இவருக்கு வசம், தந்திரம்னா சாஸ்திரம்னு அர்த்தம், அந்த சாஸ்திரம் இவருக்கு வசம் மொத்தமும், இவர் என்னென்ன பண்ண முடியும் அதை, அந்த அளவு ஒரு சுவாதந்திரியம்
சர்வதந்திரத்தையும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ரீதியில. இப்போ சகல தந்திர நிர்வாகக்காக எல்லா தந்திரத்தையும் நிர்வாகம் பண்ற சுவாமி தேசிகன் எங்களுக்கு சரணமாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஆகா அனுஷ்டானமானாலும் சரி ஞானமானாலும் சரி ரெண்டும் இல்லாட்டாலும் சரி எல்லாருக்குமே தேசிகன் தான் கத்தினாச்சு. எதீய சரித்தம் சதாம் சுச்சரித வியவஸ்தாபகம் எதீய வச்சனம் பரம் சகல சன்சயோன்மூலனம் எதீய கருணாகதி சகல தந்திர சகல தர்ம சூன்யாத்மனம் சனசரணமஸ்தசௌ சகல தந்திர நிர்வாககஹ. ஆக முன்னாடி சொன்ன வைபவங்கள் சுவாமி தேசனுடைய சரித்திர வைபவங்களோ ஞான வைபவங்களோ அதெல்லாம் நமக்கு கதியாக இருக்கக்கூடியவை, ஏதோ கதையாக இருக்கக்கூடியவில்லை, கதியாக இருக்கக்கூடியவை அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார். சுவாமி தேசியனுடைய ஸ்ரீசுக்தி குறிப்பா நமக்கு தெரியும், அதுதான் கதி நமக்கெல்லாம். ஆனா சகல சம்சயத்தையும் போக்கடிக்கிறது, எத்தனை நமக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் கட்டாயம் அதுல பதில் இருக்கும் அப்படி இருக்கக்கூடியது. இப்ப அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். சாந்திர் தாந்தி சுச்சித்வம் விஷய விஜயிதா தீரதா நிஸ்பிருகத்வம் श्रेष्ठत्वं शीशसद्दास जनविषयकं पारतंत्र्यं च तत्र अक्षोभ्यत्वं पटुत्वं मृदुसमासिता निर्भरत्वानुसूये यस्मिन् आजान सिद्धं सकलु विजयते वेंकटाचार्यवर्यः. அடுத்து மறுபடியும் கல்யாண குணங்களை சொல்றார் சுவாமி தேசியனுடைய. கல்யாண குணங்களை பத்தி முன்னாடியே ஒரு ஸ்லோகம் நாம பார்த்தோம். வேதாந்தாச்சாரியவரியஹ விதித பகுகுணஹ வீத ராகாக்ரயாயி அப்படின்னு வைராக்கியம் பல குணங்கள் இருக்குன்னு பார்த்தோம். இங்கே அதே மாதிரி கொஞ்சம் விஸ்தாரமா சொல்றார். சுவாமி தேசியனுடைய கல்யாண குணங்கள் அநேகம், அது அனந்தம். அந்த கல்யாண குணங்கள்ல சிலது ஆரம்பிக்கிறார், பெருமாள் கல்யாண குணங்கள்ல சிலது சொல்ற மாதிரி பாஷ்யக்காரர் கத்தியத்துல அழகா சாதிக்கிறார் இல்லையா. அப்ப சௌசீல்ய வாத்சல்ய மார்தோ ஆர்தோ சௌஹார்த, ஆனா அசங்கிய கல்யாண குண குணம் உண்டு. அந்த மாதிரி அநேக கல்யாண குணங்கள்ல குறிப்பிட்டு சொல்லும்படியாக காந்தி சாந்தி சுசித்வம் விஷய விஜயிதா தீரதா நிஸ்பிருகத்வம். இந்த ஒருவரிலேயே ஆறு கல்யாண குணம் சொல்றார். ஒன்னு தாந்திஹி, இந்திரியங்களை அடக்கியிருக்கார். சாந்திஹி, மனசை அடக்கியிருக்கார். சுச்சித்வம், சகல விதத்திலையும் சுத்தமா இருக்கார். விஷவ விஜயிதா, விஷயங்களை எல்லாம் ஜெயிச்சவர், விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு போகாமல் ஜெயிச்சவர். தீரதா நிஸ்பிருகத்வம், தீரதா தைரியம் உள்ளவர். அதாவது தைரியம் உள்ளவர்னா என்ன அர்த்தம்னா மனசுனாலே சந்தோஷப்படுபவர்னு அர்த்தம். நிஸ்பிருகத்வம், ஆசை இல்லாதவர். இந்த மாதிரி கல்யாண குணங்கள் வைராக்கியம் அப்படின்னு அர்த்தம். சேஷத்வம் சீசதாசஜன விஷயகம் பாரதந்திரஞ்ச தத்ர. அடுத்து முக்கியமானது ஒண்ணு சேஷத்வம் அப்படிங்கிறது. ஏன்னா எத்தனை கல்யாண குணங்கள் இருந்தாலும் எம்பெருமானுக்கு சேஷன் அப்படிங்கிறது இருந்தாதான் மொத்தத்துக்குமே மதிப்பு. அதேகினே ரகசியத்திரி சாஸ்திர ஒரு ஸ்லோகம் சொல்ற, எத்தனை படிச்சிருந்தாலும் எத்தனை கல்யாண குணங்கள் இருந்தாலும் தாசபாவம் அப்படின்னு இல்லைன்னா அது வேஸ்ட். ஆனா கல்யாண குணங்கள்லாம் குறைஞ்சே இருந்தாலும் ஆரம்பம் மட்டுமே இருந்தாலும் தாசபாவம்னு இருந்ததுன்னா அப்ப அது ஆனந்தம். ஏன்னா அந்நத் சர்வம் அசத் சமங்கிற தாசபாவம் இல்லாட்ட மச்செல்லாம் இருந்தும் இல்லாதது போலதான். அந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த இடத்துல சேஷத்வம், எல்லா கல்யாண குணங்களும் இருக்க மாதிரி சேஷத்வம்னு ஒரு கல்யாண குணம் இருக்கு, தாசனா இருக்கான்னு அர்த்தம். ஸ்ரீசசத்தாச ஜன விஷயகம், யார்கிட்ட சேஷனா இருக்கார், சீசன் எம்பெருமான் கிட்ட. அது மட்டும் இல்லாமல் எம்பெருமான் மாத்திரம் இல்லாமல் அவருடைய தாசர்கள், அவருடைய தாச தாசர்கள் இவா எல்லாக்கிட்டையும் சேஷத்துவம், எல்லாரும் குறிச்சும் சேஷனாக சுவாமி தேசியன் இருக்கார். பாரதந்திரியம் சத்திரம், பாரதந்திரியம் வேற, சேஷத்துவம் பாரதந்திரியம். பாரதந்திரம்னா அவளுக்கு அதீனமா இருக்கான்னு அர்த்தம். சேஷன்னா தாசனா இருக்கான்னு மாத்திரம் இல்ல, அவ என்ன வேணா செய்யலாங்கிற மாதிரி அந்த அளவு அவ கிட்ட தன்னையே கொடுத்து வச்சிருக்கார். இதுதான்
முன்னாடி சொன்ன அந்த கல்யாண குணங்கள் எல்லாத்துக்கும் பெருமை சேர்க்கிற மாதிரியான கல்யாண குணம் தான் இந்த சேஷத்துவம் அப்படிங்கிறது. அதுவும் ஸ்ரீவிஷ்ணவர்கள் கிட்ட எப்படி சேஷனாக அவர் இருந்திருக்காருங்கிறது அவருடைய கிரந்தங்கள்லயே தெரியும். அடுத்தது அக்ஷோபியத்வம் மிருதுத்வம் பட்டுத்வம் மிருது சமவசிதா நிர்ஜரத்வானுசூயே யஸ்மின் ஆஜான சித்தம் சகலு விஜயதே வெங்கடாச்சாரியவர்யஹ. அடுத்த கல்யாண குணம் அக்ஷோபியத்வம், கலக்கப்பட முடியாதவன் அர்த்தம். யாரும் அவரை கலக்க முடியாது, எந்த விதத்திலையும் கலக்க முடியாது. கலங்காத திருடமான புத்தி உடையவர். எந்த விதத்திலையும் கலக்க முடியாதுன்னா, ஏதோ பைசா ஐசா காட்டி நீங்க அங்க வாங்கோ ராஜசபையில குரு ஆக்கிடுறேன் அப்படின்னா வைராகிய பஞ்சகம் எழுதி அனுப்பிச்சார். இவருக்கு சுவாமிக்கு இருக்கக்கூடிய வைராகியத்தையோ இல்லையோ சுவாமிக்கு இருக்கக்கூடிய பக்தியாதி பாவங்களையோ யாருமே என்ன பண்ணாலுமே கலக்க முடியாது. பைசாவுக்கு எல்லாம் இல்லாதபடினால வைராகிய பஞ்சகம் எழுதி அனுப்பிச்சுட்ட. எனக்கு எம்பெருமான் அஷ்டகிரி பெருமான் இருக்கார், அஷ்டிமே ஹஸ்தி சைலாகிரே வஸ்து வைதாமகந்தன். அதனால சில பேர் பைசாவை கொடுத்து கலக்க பார்ப்பார், சில பேர் வேற ஏதாவது பதவியை கொடுத்து கலக்க பார்ப்பார், சில பேர் வெறுமே நான் வாதத்துக்கு வரேனே வாதத்துல அவரை கலக்கிடலாம் பார்ப்பார். அக்ஷோபியத்வம், ஆனா வாதத்துல கூட சுவாமி தேசியனை கலக்க முடியாது. ஏன்னு கேட்டான்னா, இவர் வாதத்துல எல்லா வாதத்திலையும் இவர் ஜெயிச்சு அவளுக்கு தான் கலங்கம் வரும், அவதான் கலங்கி போகணும், இவருக்கு எதுவும் கிடையாது. அதான் அக்ஷோபியத்வம். எந்த விதத்தாலுமே ஆசை காட்டியோ இல்ல வாதப்போர் புரிந்தோ இல்ல வேற மாயாவாதி என்ன பண்ண, ஒரு மாயாவாதி சுவாமி தேசியனுடைய வயத்துல ஜலம் வரா மாதிரி ஏற்பாடு பண்ணான், இப்படி எல்லாம் கதையெல்லாம் கேட்கிறோம் முடியும். ஆனா என்ன பண்ணாலுமே அவர் கலங்க மாட்டார். ஐயோ இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கூட்டு சண்டை போட்டு ஏண்டா படுபோ இப்படி பண்ணு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு பாம்பாட்டி ஆட்டம், ஒரு மாயாவாதி ஆட்டம், யார் யார் வந்தாலுமே அவடால எந்த கலக்குமே சுவாமி தேசியன்ட்ட பண்ண முடியாது அப்படிங்கிற அளவு இருக்கிறவர். அக்ஷோபியத்வம் பட்டுத்வம், அடுத்து பட்டுத்வம்னு சாமர்த்தியம் அர்த்தம், மகா சாமர்த்தியம், கிரந்த நிர்மாண சாமர்த்தியம் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் வாதத்துல ஜெயிக்கிற சாமர்த்தியம், காரியகரம் ஆக்கக்கூடக்கூடிய சாமர்த்தியம் எல்லாமே இருக்கு. மிருது சமவசிதா நிர்பரத்வ அனுசூயே, மிருதுத்வம் சமத்துவம் வசித்துவம் நிர்பரத்துவம்னு நிறைய குணங்கள் எல்லாத்தையும் சேர்த்து போடுற. அதாவது எப்படிப்பட்டவரா இருந்தாலும், எப்படிப்பட்ட மகாஜானியா இருந்தாலும் மார்தவம் அப்படிங்கிற சுவாமி தேசியம் கிட்ட உண்டு, ரொம்ப மிருதுவானது, எளிமையா பழகிறவர். அந்த மாதிரி சமத்துவம், எல்லாரையும் சமமா பாவிக்கிறவர். அது மாதிரி வசித்துவம், இந்திரியங்களையெல்லாம் தம் வசத்துல வச்சுட்டு இருக்கார், எல்லாருமே வசீகரிப்பவன் ஒரு அர்த்தம் சொல்லலாம். மிருது சம வசிதா நிர்பரத்வா அனசூயே, நிர்பரத்துவம் அனசூயா பொறாமை இல்லாதவர். நிர்பரத்துவம் அப்படின்னு கேட்டா பரம் இல்லாதவர். ஏன்னா பெருமான் கிட்ட பரத்தை ஒப்படைச்சபடினால இவர் தான் எந்த பரமுமே இல்லாமல் நிம்மதியா இருக்கக்கூடியவன் அர்த்தம். இந்த மாதிரி இது இந்த மாதிரி குணங்கள் உதாரணத்துக்கு சொல்லி எஸ்பின்னு ஆஜான சித்தம், இந்த குணங்கள்லாம் பிறக்கிறதுல இருந்தே சுவாமி தேசியன் கிட்ட இருக்கு. தனியா மெதுவா பின்னாடி வந்தது இத்தனை நாளா அப்படி இருந்தார் அப்புறம் மாறிட்டா தேசியன் நல்லவரா ஆயிட்டார் அதெல்லாம் கிடையாது. ஆஜான சித்தம், ஜென்மத்தில இருந்தே இந்த கல்யாண குணங்கள்லாம் உள்ளுக்குள்ளே சித்தமாகவே இருந்தன அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுக்கு தான் எல்லாமே சுவாவத்தாக இருக்குன்னுவா நிசப்தத்திலேயே. காருண்யம் பெருமானுக்குன்னா உண்டாக்க வேண்டாம், அது இருக்கு. காருண்யம் வாத்சல்யம் சௌசல்யம் மார்த்தவம் எல்லாமே எம்பெருமானுக்கு இயல்பாகவே இருக்குன்னு சொல்ற மாதிரியாக சுவாமி தேசிகனுக்கு கூட இந்த கல்யாண குணங்கள்லாம் இயல்பாகவே இருக்கு. எஸ்மின் ஆஜான சித்தம் சகலு விஜயதே வெங்கடாச்சாரியவர்யா, அப்படிப்பட்ட வெங்கடாச்சாரியா அவர் விஜயதே அப்படின்னு அவருக்கு பல்லாண்டு. தாந்தி சாந்தி சுஜித்வம், தாந்தி சாந்தின்னு சொல்லிருக்கார், இந்திரியங்களை அடக்குதல்னு அர்த்தம். அதுல வெளி இந்திரியங்களை அடக்கினார், மனசு அப்படிங்கிற உள் இந்திரியங்களை அடக்குதல்னு ரெண்டு இருக்கு. அது ரெண்டுமே ஒண்ணு தாந்தினும் ஒண்ணு சாந்தினும் சொல்லுவான். சில பேர் வெளி இந்திரியங்களை அடக்கிடுவா ஆனா மனசு அடக்க முடியாது, வெளியில எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு விடுவா ஆனா மனசுக்குள்ள கஷ்டமா இருக்கும், மனசுக்குள்ள எதை நினைக்க கூடாதோ அதை நினைச்சுட்டு இருப்பா. அது அதிக பிரயோஜனம் இல்லைங்கிற பகவத்கீதையில, இந்திரியங்களையெல்லாம் அடக்கிட்டு மனசை அடக்கலன்னா என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற. ஆஸ்தே மனசா ஸ்மரன்னு அப்படின்னு
அவன் வந்து என்ன கேட்டாலும் ஏமாத்துறவன் போல அவன். அதனால அப்படி இல்லாமல் மனசை அடக்குதல்ங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு இல்லையா. அதனால தாந்தி சாந்திஹி சுச்சித்வம் அப்படின்னா சுத்தமான தன்மைன்னு அர்த்தம். அந்த சுச்சித்வம்னா சரீரத்திலையும் சுத்தமான மனசுலையும் சுத்தமாக தூயமாய் வந்தோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா நாச்சியார், அந்த மாதிரியாக இருக்குது. சுவாமி தேசிகனே ஒரு அழகா சொல்றார் ஒரு இடத்துல, யோர்த்தே சுச்சிஹி சசுச்சிங்கிறார். பைசா விஷயத்துல யார் சுத்தமா இருக்கானோ அவன் தான் சுத்தமானவன். சரியா, பைசா விஷயத்துல அதிகப்படி ஆசையெல்லாம் படாமல் நேர்மையாக சம்பாதிச்சு அதை நேர்மையாக செலவழிச்சு இருக்கிறோம் அவன் ஒரு சுத்தன்னார். அது சாஸ்திரத்துல சொல்லியிருக்க விஷயத்த. அந்த மாதிரி சகல விதத்திலையும் சுச்சித்வங்கிற சுச்சினா சுத்தமா ஆச்சாரமா இருக்கான்னு மாத்திரம் அர்த்தம் இல்லை. மனசளவுலே சுத்தமா இருக்கார், ஆத்மா அளவுலே சுத்தமா இருக்கார், துஷ்ட குணங்கள்லாம் எதுவுமே இல்லாத இருக்கார் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. விஷய விஜயிதா தீரதா நிஸ்பிருகத்வம். அந்த மாதிரி அடுத்தது விஷய விஜயிதா, விஷயங்களை எல்லாம் ஜெயிச்சவர். மனசை ஜெயிச்சது மாத்திரம் இல்லாம விஷயங்களை ஜெயிக்கிறோம், அது என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, மனசை ஜெயிக்கிறது அப்படின்னா மனசே அந்த விஷயங்கள்ல ஈடுபடுத்தாமல் இருக்கிறது. விஷயங்களை ஜெயிக்கிறது நாம மனசை ஈடுபடுத்தாட்டா கூட அந்த விஷயம் நம்மள இழுக்கும், நம்ம மனசை இழுக்கும். அதை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணும் கேட்டா, அந்த விஷயத்துல இருக்கிற தோஷங்களை எல்லாம் புரிஞ்சிருந்து இது நமக்கு தேவையில்லாதது அப்படிங்கிற நிர்ணயம் திருடமாக அது தெரிஞ்சிருக்கிறோம். அப்படி இருந்தா விஷய விஜயிதா, விஷயங்களையும் ஜெயிச்சவர். அதாவது உபநிடத்துல வரும், இந்திரியங்களை ஜெயித்தவர் விஷயங்களை ஜெயித்தவர், இந்திரியங்களை ஜெயித்தவர் மனசை ஜெயித்தவர் விஷயங்களை ஜெயித்தவர், அந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணா வரும். இந்திரியங்களை ஜெயிச்சுட்டு மனசை ஜெயிக்க முடியாதவர், மனசை ஜெயிச்சுட்டு விஷயத்தை ஜெயிக்க முடியாதவர்கள், விஷயம் இழுக்கிறது. அது இப்ப விஷயத்தை ஜெயிக்கிறேன்னா அந்த விஷயம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறது திருடமா இருக்கணும், அந்த எண்ணம் திருடமா இருக்கணும். விஷய விஜயிதா தீரதா நிஸ்புருஷத்வம். தீரதா அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, தீரத்தன்மை அப்படின்னா என்ன ஆனாலும் சரி மனசுல கஷ்டம் வராம இருந்தா அதுக்கு தீரத்வம் வேணும். எத்தனையோ துக்க காரணங்கள்லாம் என்ன வந்தாலும் சரி மனசு கலங்காமல் இருந்தா அதுக்கு தீரத்வம் வேறு, கஷ்டம் வராம இருக்கணும், துக்கப்படாம இருக்கணும். பெருமாள் ராமன் சொல்ற மகாதீர தௌரேயான்னு சொல்றா இல்லையா, மகாதீர மகாவீரர் மாத்திரம் இல்ல மகாதீர. மகாதீரன்னா என்ன அர்த்தம் கேட்டா, மகாவீரன்னா என்ன அர்த்தம்னா அங்க போய் யுத்தம் பண்ணி ராவணனை கூட ஜெயிக்கக்கூடியவர், 14,000 பேரை ஜெயிக்கக்கூடியவர். மகாதீரன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, காட்டுக்கு போ அப்படின்னு சொன்னா கூட உடனே அப்பா சொல்றான்னு அதை ஏத்துன்னு உடனே சிரிச்ச மனசோட காட்டுக்கு போறவர், சந்தோஷத்தோட காட்டுக்கு போறவர், அதுதான் தீரத்வம். கஷ்டம் வரைச்ச கூட கஷ்டம் கஷ்டமா தெரியாது அப்படின்னு இருந்தா அதுக்கு தீரத்வம் அப்படின்னு. தீர தீனா புத்தினாலே அப்படின்னா சந்தோஷமா இருக்கிறவன் அர்த்தம். கஷ்டம் வந்தாலும் யாரு சந்தோஷமா இருக்காளோ அது அவளுக்கு தீரான்னு பெயர். அப்ப பார்த்தான்னா சுவாமி தேசிகனுக்கு நமக்கே தெரியும் எத்தனையோ கஷ்டம் உண்டு சுவாமி தேசிகன். அதாவது அந்த வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள் எத்தனையோ சங்கடங்கள், எத்தனையோ பெரியவாழ்கிட்ட அபசாரம் வந்துருவோங்கிற பயம், எத்தனையோ பேர் சுவாமி தேசிகனை அவமானப்படுத்தணும் தயாரா இருந்தவர்கள், எத்தனையோ பேர் வாதத்துக்கு வரையும் சொல்லிட்டு வந்தவர்கள், அதுக்கு மேல ஸ்ரீரங்கத்தில் நடந்த துனுஷ்கால் படையெடுப்பு முதலானது, இது எல்லாத்திலுமே சுவாமி தேசிகன் கடந்து வந்திருக்கார் அப்படின்னா அந்த தீரத்வம் தான் காரணம். சாந்தி சாந்தி சுஜித்வம் விஷய விஜயிதா தீரதா நிஸ்பிருகத்வம். நிஸ்பிருகத்வம்னா ஆசை இல்லாமேன்னு அர்த்தம், ஸ்பிருகானா ஆசை. இது இதோட சம்பந்தப்பட்ட முன்னாடி சொன்னது எல்லாத்துலையும் சம்பந்தப்பட்டது, இந்திரியங்களை ஜெயிக்கணும் விஷயங்களை ஜெயிக்கணும் மனசை ஜெயிக்கணும்னா ஆசை இல்லாம இருக்கிறது தானே. அப்ப ஆசையை ஜெயிக்கணும். அடுத்தது ஏன்னா மகாசனோ மகாபாப்மா வித்யான்மிக வைரினன் பகவத்கீதையில கண்ணன் சொல்றாரு, ஆசையை ஜெயிச்சுட்டானா எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டான். ஆசையை யாரையும் ஜெயிக்க முடியாது, ஏதோ தாற்காலிகம் ஜெயிச்சாம இருக்குமே தவிர அது சமுத்திரத்தினுடைய அலை மாதிரின்னு சொல்ற, சமுத்திரத்தினுடைய அலையில ஒரு அலையில இருந்து நம்ம பிடிச்சிடலாம் ஆனா பின்னாடி அடுத்த அலை கட்டாயம் வரத்தான் வரும்.
ஒரு அலையிலேருந்து தப்பிச்சிடுறோம், அப்பா பெரிய சமுத்திரத்தின் அலையிலேருந்து தப்பிச்சாச்சு அப்படின்னு நினைக்க, சமுத்திரத்தில் மாட்டின்றவங்கள்தான் ஒரு அலையிலேருந்து தப்பிச்சா அப்பா தப்பிச்சிடணும்னு விட முடியாது, ஏன்னா பின்னாடியே அடுத்த அலை வரும் இல்லையா. அந்த மாதிரி தான் ஆசைங்கிறது, ஒரு ஆசையை நம்ம ஜெயிச்சுள்ளமா இருக்கும், ஆனால் பின்னாடியே அடுத்த ஆசை வரும், பின்னாடியே அடுத்த ஆசை வரும். மொத்தமாக ஆசையை ஜெயிக்கணும்னா, ஆசையே இல்லாமல் இருக்கணும்னா, அப்போ அதுக்கேற்ற மாதிரியான தத்துவஞானங்கள்லாம் வேணும். முதலே சொன்ன மாதிரி நமக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு ஒன்று இருக்கு, அது நன்னா தெரிஞ்சிருந்தாலே 10% தீந்துடும். எது நடக்கும் எது நடக்காதுன்னு ஒன்று இருக்கு, யார் நடத்துபோன் எம்பெருமான் நடத்துபோன் அப்படிங்கிறது இருக்கு. அதனால இதெல்லாம் வச்சுட்டு நிஷ்பிருகத்வம், ஆசை இல்லாதவர் தாந்திஷாந்தி சுசித்வம் விஷம விஷய விஜயிதா தீரதா நிஸ்பிருகத்வம் சேஷத்வம் சீசதாசன விஷயகம். அடுத்து சேஷத்துவம் தான் முன்னாடியே பார்த்தேன், எம்பெருமானுக்கும் சேஷன், எம்பெருமானுடைய தாசர்களுக்கும் சேஷனாக இருந்தவர். அதாவது சுவாமி தேசிகன் வந்து சிவன் வைஷ்ணவால் இருக்கோ, அவ கிட்ட சேஷபாவத்தை ஒரு ஒரு க்ஷணம் கூட அவர் கைவிடலை. சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள்லாம் எடுத்து பார்த்தா ஒரு விஷயம் தெரியும், அந்த அபசாரம் பாகவத அபசாரங்கிறது துளி கூட அவர் கிட்டே நெருங்கவே விட்டல. எந்த பாகவதாளா இருந்தாலும் சரி, அவ தேசியனுக்கு அதோட வேண்டாதவாளா, தேசியன் கிட்ட தேசிக்கிறவா இருந்தாலும் சரி, அவ பாகவதாள்னு சொன்னா அவகிட்ட அபசாரம் இல்லாம தான் சுவாமி தேசியன் பார்த்துட்டு இருக்க. அவளுக்கு தாசனாக தான் சுவாமி தேசியன் தன்னை பாவிக்கிறார். இது இந்த சரித்திரத்துல மொத்தமே நம்ம பார்க்கிறோம் பல இடங்கள்ல. பாதுகாசாஸ்திரம் போட்டி அப்படிலாம் வந்தா கூட கடைசியில் அவரை தான் கொண்டாடுறார் சுவாமி, போட்டி யார் வச்சாரோ அவரை கொண்டாடுறார் சுவாமி. தேவரீருக்கு தாசன், எல்லாத்துக்கும் மேல சுவாமி தேசியனுடைய திருமாளிகையில அந்த தங்களுடைய செருப்புகளை எல்லாம் கட்டி வச்சா, அது கூட ஸ்ரீவைஷ்ணவனுடைய பாதுகை அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டவர் சுவாமி. அதனால இந்த அளவு சுச்சித்வம், இந்த அளவு தாசர்கள் கிட்ட சுவாமி தேசியனுக்கு இருக்கக்கூடிய சேஷம், சேஷத்துவம் ஸ்ரீச தத் தாசஜன விஷயகம் பாரதந்திரிய தத்ரா, அதுக்கு மேல பாரதந்திரியம், தாசத்துவம் பாரதந்திரியம். பாரதந்திரம்னா அவருக்கு தாசன் சொல்லிக்கிறது மாத்திரம் இல்லாமல், நீங்க என்ன வேணா என்ன பண்ணலாம், உங்க இஷ்டப்படி நான் செய்யறேன் அப்படின்னு. அப்புறம் அக்ஷோபியத்துவம் பட்டுத்வம் மிருதுசமவசிதா நிர்பரத்வான சூரிய, இதெல்லாம் முன்னாடியே பார்த்தோம். மிருதுசம வசிதா நிர்பரத்வான் சூரிய, மிருதுசம வசிதான்னு ஒண்ணு நான் சொன்னது, மிருதுவாகவும் சமமாகவும் வசியாகவும் இருக்கிறவர் அப்படின்னு அப்படி ஏதாவது அர்த்தம் சொல்லிக்கிறோம். எஸ்மின் ஆஜான சித்தம் சகலு விஜயத்தே வெங்கடாச்சாரியவர்யா, இந்த குணங்கள் எல்லாம் நிசர்கத்திலேயே சுவாவத்திலேயே யார்கிட்ட இருக்கோ அவர் தான் விஜயத்தே வெங்கடாச்சாரியர் அப்படின்னு சொன்னார். அடுத்த ஸ்லோகம், கலையே சததம் கருணாஜலதிம் கருணா விஷயம் கமலாதிபதே கலிவைரி சடாரி வச்சோ ரசிகம் கவிதார்க்கிக கேசரி சூரிகுரும். இந்த ஸ்லோகம் இது மறுபடியும் சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகளை பார்க்கும்போது, ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகள் எல்லாம் அதுல நடமாடும். உண்மையில தேசிக பிரபந்தம் அப்படிங்கறதே ஆழ்வாருடைய 4000 பிரபந்தத்துக்கு பின்னிணைப்பு தான், இல்ல அதெல்லாம் பின்னிணைப்புன்னு சொல்லுவார்கள். ரிக்வேதத்துக்கு பின்னிணைப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ரிக்வேதத்துக்கு பின்னாடி சிலது இருக்கு, அதுக்கு கிளம்னு பேர். மகாபாரதத்துக்கு பின்னிணைப்பு தான் ஹரிவம்சம்ங்கிறது. அந்த மாதிரி ஆழ்வாருடைய 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு பின்னிணைப்பு தான் தேசிக பிரபந்தம் அப்படிங்கிறது. அப்படி அழகா இருக்கும் அது. கலையே சததம் கருணாஜலதிம், நான் கருணாஜலதியாக கருணா சமுத்திரமாக கருணை கடலாக இருக்கக்கூடிய சுவாமி தேசிகனை சேவிக்கிறேன் எப்பொழுது. கருணா விஷயம் கமலாதிபதே, கமலாதிபதியான சீனிவாச பெருமாளுடைய கருணைக்கு விஷயமானவர். கலிவைரி சடாரி வச்சோ ரசிகம், இதுதான் இங்க விஷயம். கலிவைரினா கலியன், சடாரி நம்மாழ்வார், அவளுடைய வச்சோ ரசிகம் அவளுடைய வாக்குக்கு ரசிகரா இருந்தவர், ரசிகரா இருந்து நிறைய வியாக்கியானங்கள்லாம் பண்ணவர். கலிவைரி சடாரி வச்சோ ரசிகம்,
கவிதார்க்கிக கேசரி சூரி குரும் கவிதார்க்கிக கேசரி அப்படிங்கிறவர் ஒரு குரு. சூரினா மகான் அர்த்தம். அவரை கலையேன்னு முதல்ல இருக்கு, அவரை நான் சேவிக்கிறேன். மிக முக்கியமானது இந்த கலிவேரி சட்டாரி வச்சோ ரசிகம் அப்படிங்கிறது. ரொம்ப ராசிக்கியத்தோடு கூட ரசிக பாவத்தோடு கூட அந்த திருவங்கி ஆழ்வார், திருவங்கி ஆழ்வாரை பத்தி சொல்லச்ச சுவாமி தேசினே ஒருவர் சொல்றார் ராசத்திரேசாரத்துல, சர்வேஸ்வரனிடம் சர்வார்த்த கிரகணம் பண்ணின திருவங்கி ஆழ்வார் அவ்வளவு செய்தாங்க. எம்பெருமான் கிட்ட சர்வார்த்த கிரகணம் பண்ணினவர் திருவங்கி ஆழ்வார், ஏன்னா எம்பெருமான் தான் அவருக்கு ஆச்சாரியர், அவர் அருளி செய்த விஷயம் அப்படின்னு சாதிக்கிறார். அந்த கண்ணபுரம் ஒன்று உடையானுக்கு உடையேன் மற்றவருக்கு உரியேனோ அப்படிங்கிற வசனம், அந்த கலியினுடைய வசனம், அதை அடிக்கடி சாதிப்பார் சுவாமி, ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சது போல இருக்கு. அதுக்கு மாத்திரம் இல்ல, உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை மற்றோர் தெய்வம் உளது என்று இருப்பாரோடு உற்றது உற்றிலேன் உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை, இந்த பாசத்தை அடிக்கடி எடுக்கிற கலியினுடைய வாக்குகளுக்கெல்லாம் ரசிகரா இருக்கார். நம்மாழ்வார் வாக்குகளுக்கு ரசிகரா இருந்துதான் தாற்பரிய ரத்னாவளியே சாதிச்சு, நம்மாழ்வார் சீசுக்திலிருந்து ரத்னங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து சாதிக்கிறார். ஆக கலிவைரி சட்டாரி வச்சோ ரசிக்கம் கவிதார்க்கிக கேசரி சூரி குரும், கவிதார்க்கிக கேசரி அப்படிங்கிறவர் சூரி மகான், அந்த குருவை நான் சேவிக்கிறேன் அர்த்தம். இதுல கலிவைரி சட்டாரி வச்சோ ரசிக்கம், அதாவது நம்மாழ்வார் சீசுக்தியை சுவாமி தேசிகன் சொல்லி கேட்கணும்னு அப்படி இருக்கும். தேரும்படி உரைக்கும் சீர் பகுளாபரண பெருமாள் தமிழின் வாசி அறிந்திடுநாள் அப்படின்னா சொல்றா இல்லையா, நம்மாழ்வார் திருமொழியில இருக்க திருவாய்மொழியில இருக்கக்கூடிய பெருமையெல்லாம் அந்த தாற்பரிய ரத்னாவளியில ஒவ்வொரு பாசுரத்துக்கும் எடுத்து காமிச்சு கடைசியிலே நிகவனங்கள்லாம் அழகா பண்ணியிருக்கார். அந்த மாதிரி ஆழ்வார்களுடைய பாவத்தை அறிந்து கொண்டு இருந்தவர் அப்படிங்கிறபடியினால கலையே சததம் கருணாஜலதிம் கருணா விஷயம் கமலாதிபதே கலிவைரி சடாரி வச்சோ ரசிகம் கவிதார்க்கி கேசரி சூரி குரும் பரோபூதவேதாலதாரஸ்வதானாம் சடத்திக் கலித்வம்சி முக்கியோதிதானாம் அவிச்சின்ன சத்சம் பிரதாயார்த்தவேதி குருர் வெங்கடேஷோ குரு திஸ்வதுல்யா. ஆழ்வார்கள் பிரபந்தத்துல எப்படி ஈடுபாட்டோட இருந்தாங்கிறது மறுபடியும் சரோபூத வேதால சாரஸ்வதானாம், இந்த முதலாழ்வார்கள் மூணு பேர் சரஸ்ன பொய்யாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார், இவாளுடைய வாக்குல சதத்வித் கலித்வம்சி முக்கியோதிதானாம், அது மட்டும் இல்ல சடத்வித் அப்படின்னு கேட்டா அம்மாழ்வார், கலித்வம்சி அப்படின்னா கலியன், இவர்களுடைய வாக்குல எல்லாத்துக்கும் அவிச்சின்ன சத்சம்பிரதாய அர்த்தவேதி, இதனுடைய அர்த்தங்களை எல்லாம் தெரிஞ்சின்றவர். சம்பிரதாயத்துல அர்த்தம் வந்திருக்கு, புஸ்தகமா வரல உபதேசத்துல வந்திருக்கு. அவிச்சின்ன விடாமல் இருக்கக்கூடிய சத்சம்பிரதாயத்துல வந்த அர்த்தங்கள் சுவாமி தேசியனுடைய ஆச்சாரியன் அப்புள்ளார், அப்புறம் அவருடைய ஆச்சாரியன் நடாதூரம்மாள், அப்ப அவருடைய ஆச்சாரியன் அப்படின்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. அவிச்சின்னமான ஒரு சம்பிரதாயம், அந்த சம்பிரதாயத்துல வந்த அர்த்தம் அந்த அர்த்தத்தை எல்லாம் தெரிந்து கொண்டவர் குரு வெங்கடேசா, அவர் தான் இந்த குரு வேதாந்த தேசியங்கிற குரு. குரு உக்திஷு அதுல்யா, அந்த ஆச்சாரியுடைய உக்தியில இவருக்கு சமம் யாருமே கிடையாது, அந்த மாதிரியாக குருக்தி ஆச்சாரியுடைய உக்திங்கிறது இருக்கும். சர்வபூத வேதால சாரஸ்வதானாம் சடத்விட் கலித்வம்சி முக்கியோதிதானாம் அவிச்சின்ன சத்சம்பிரதாயார்த்தவேதி குரு வெங்கடேஷோ குருக்திஸ்வதுல்யா. இப்படியாக ஆழ்வாருடைய ஸ்ரீசக்தி ரகசியங்களை அறிந்தவன் அர்த்தம். இதுல ஆரம்பத்துல சர்வபூத வேதாள சாரஸ்வதானம் முதலாழ்வார் ஸ்ரீசக்திகளை அப்ப வந்து அந்த சம்பிரதாயம் தெரிஞ்சு வச்சுருக்கார் அப்படின்னு வரும். இதுல முதலாழ்வார் அவருடைய பெருமையா ரொம்ப ஆச்சரியமா சுவாமி தேசியம் சாதிக்கிறார். இவ அவதாரம் பண்ணவேதான் வெளியில கீர்த்தனங்கிறதே வளர ஆரம்பிச்சது, அது மட்டும் இல்லாமல் அதனுடைய சாரத்தை எல்லாம் அழகா எடுத்து சொல்ற அந்த பிரபந்த சாரத்துல பார்த்தா தெரியும்.
ஒன்னொன்னுக்கும் அதனுடைய சாரத்தை அழகா எடுத்து சொல்றாரு. முதலாழ்வார்கள் அப்படின்னா அருள் மிகுத்த துறவடிவாய் கச்சி தண்ணில ஆரம்பிச்சு பொருள் மிகுத்த மறை விளங்கன்னு ஒரு வேதத்தினுடைய அர்த்தம் தெரியும்படியாக அவதாரம் பண்ணவர்கள் இவர்கள்லாம். அதனால அவளுடைய அவளுடைய அர்த்தம் அவளுடைய அந்த திருவந்தாதி அதனுடைய சாரார்த்த வேதி சரோபூத வேதாள சாரஸ்வதானாம். மூணு பேர் ஒரு உதாரணம் தான் அடி அடிக்கடி சொல்ற வழக்கம். வேங்கடமே யான் விரும்பும் வெறுப்பு வெறுப்பென்று வேங்கடம் பாடினேன் அப்படின்னு சொல்றார். அது அப்படியே மனசுல வச்சு சுவாமி தேசியன் வெறுப்புன்னு சொல்லியே வேங்கடத்தை பாடுறார். வேங்கட வெறுப்பன விளங்கும் வேத வெறுப்பே அப்படின்னு வெறுப்பென்று இருஞ்சோலை இன்னொரு இடத்துல ஆழ்வார் சாதிக்கிறார். வெறுப்புன்னு சொல்றது என்னன்னு கேட்டானா அந்த திருமலையும் திருமால் இருஞ்சோலை மலையும்ங்கிறார். அதை வச்சுட்டுதான் சுவாமி தேசிகன் திருமலை திருமால் இருஞ்சோலை ரெண்டையுமே ஒரே ஸ்லோகத்துல எல்லாம் மங்களதாசனம் பண்றார். இப்படிலாம் அநேகம் இருக்கு. சரோ அது மாதிரி சட்டத்விட் கலித்வம்சி முக்கியோதிதானம் சரோபூத வேதாள சாரஸ்வதர்கள் அவளுடைய வாக்கு. அப்புறம் கலியன் அம்மாழ்வார் அவளுடைய வாக்கு தான் ரொம்ப பிரசித்தம். கலியன் தான் கடைசி ஆழ்வார், அம்மாழ்வார் தான் பிரதான ஆழ்வார். அதனால இவளுடைய சம்பிரதாயம் அவிச்சின்ன சத் சம்பிரதாயார்த்த வேதி. அவிச்சின்னமான சத் சம்பிரதாயத்தினுடைய அர்த்தத்தை அவர் இவர்கள் சாதித்த அர்த்தத்தை தெரிந்து கொண்டவர். குரு வெங்கடேஷோ குரு திஷு அதுல்யா அப்படிப்பட்ட வெங்கடேஷ குருவானவர் குரு வச்சனத்துல அதுல்யா இவருக்கு சமம் யாருமே இருக்க முடியாது. அந்த மாதிரி ஆழ்வார்கள் அருளை செய்ததெல்லாம் தன் கிரந்தங்களிலே சாதித்தவர் அப்படின்னா. சரோபூத வேதாள சாரஸ்வதானாம் சடத்வித் கலித்வம்சி முக்கியோதிதானாம் அவிச்சின்ன சத் சம்பிரதாயார்த்தவேதி குருர் வெங்கடேசோ குரு திஷ்வதுல்யா யுக்தா அலூக்ஷா அபிதர்ம காமாக. இதுவரைக்கும் ஒரு விஷயம் சுவாமி தேசியனுடைய சீசுக்திகள் அப்படின்னு போட்டுக்கலாம். எப்படி ஆனால் சீசுக்திகள் சீசுக்திகளும் குணங்களும் இருக்கு. சீசுக்திகளும் குணங்களும் சீசுக்திகள் ஆழ்வாராச்சாரிய சீசுக்தியை பின்பற்றி இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப அதுக்கடுத்தது வேதம், அந்த வேதத்தை சேர்ந்த ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் அதெல்லாம் சுவாமி தேசியன் வந்து எப்படி எழுதியிருந்தார், அந்த விஷயங்களை எல்லாம் எப்படி கையாண்டிருந்தாங்க விஷயத்த, தர்ம அனுஷ்டானங்கள் அந்த விஷயத்தெல்லாம் எப்படி சுவாமி தேசியன் வந்து நிதர்சனமா இருந்தார் அப்படிங்கிறத இந்த தொடர்ந்து அடுத்தடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். குரவாதிகம் சாம்புதாச்சாரிய சிஷ்ய ஜனா பக்திஹீனா யதீந்திரா பிரியா சியு யதீந்திரா பிரியா விஷ்ணு காருண்ய தூரா குதோ முக்தி வார்த்தா ஹி தாதிருக்விதானாம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.